வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் வடிவியல் பயிற்சி 4.2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் எதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையை நம்ம பயன்படுத்தி நம்ம விடையை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, வாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. ஏபிசின்ற முக்கோணத்தில் ஏபின்ற பக்கத்தில் டீன்ற புள்ளியும் ஏசின்ற பக்கத்தில் ஈன்ற புள்ளி இருக்குது. நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா, பின்வருவனவற்றிற்கு டிஇ பேரலல் டு பிசி என நிரூபுக. டிஇ பேரலல் இணை, இணையாக இருக்கும். எதுக்கு இணையாக இருக்கும்? பிசிக்கு இணையாக இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஏபிசின்ற முக்கோணம், ஏபின்ற பக்கத்தில் டீன்ற புள்ளி, ஏசின்ற பக்கத்தில் ஈன்ற புள்ளி, இந்த ரெண்டையும் இணைச்சிட்டோம். நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா, இந்த டீன்ற லைனோ இந்த பிசின்ற லைனோ எப்படி இருக்குன்னு நிரூபிக்கணும். இணை பேரலல்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா, அப்போ எதை பயன்படுத்த போகிறோம்? தேல்ஸ் தேற்றத்தோட மறுதலை பயன்படுத்த போகிறோம். சரி, பயன்படுத்தலாமா? முதல்ல படத்திலிருந்து அதுக்கு முதல்ல கொடுத்துருந்த எடுத்து எழுதிடலாமா? முதல் இது ஏபி, ஏபியோட மதிப்பு 12. ஏபினா என்ன? இந்த ஃபுல் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள மதிப்பு தான் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி, ஏலேருந்து டி வரைக்கும் உள்ளது 8 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஏஇ, ஏஇனா இந்த தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர். அதுக்கடுத்தது ஏசி, ஏசின்னா அங்கே பாருங்கள் இந்த ஃபுல்லாக ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள இது 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி மதிப்பு 12, அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும்? 4 இருக்கணுமா? 4 சென்டிமீட்டர். எது 4 சென்டிமீட்டர்? டிபி வந்து 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது? ஏலேருந்து சி வரைக்கும் 18 சென்டிமீட்டர் இருக்குது, ஏலேருந்து இ வரைக்கும் 12 இருக்குது. அப்போ இங்கே மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 தானே இருக்கும். 6 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள் படத்திலிருந்து இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பக்கங்களின் விகிதமும் இந்த பக்கங்களின் விகிதமும் சமமாக இருக்கணும். சமமாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்? இந்த டிஇன்ற லைனு பிசிக்கு இணையாக இருக்கும். சரியா, சமமாக தான் இருக்கும். எந்த பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த பக்கங்களின் விகிதம், அதாவது ஏடி பை டிபி. கண்டுபிடிக்கலாமா? படத்திலிருந்து ஏடி பை டிபி ஈக்குவல் டு, ஏடியோட மதிப்பு என்ன? 8 பை டிபியோட மதிப்பு 4. கேன்சல் பண்ணலாமா? 1 நாளாக 4, இருந்தாங்க 8, மதிப்பு 2. இது வந்து நம்ம 1வது ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த பக்கத்தோட விகிதத்தை கண்டுபிடிக்கலாமா? என்னது? ஏஇ பை இசி, ஏஇ பை இசி ஈக்குவல் டு, ஏஇயோட மதிப்பு எத்தனை? 12 பை இசியோட மதிப்பு 6. கேன்சல் பண்ணலாமா? 1 ஆறாம் 6, ஈராறாம் 12. அப்போ என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கா? 2. அப்போ 2 ஆன்சர் எப்படி இருக்குது? சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்குது? ஏடி பை டிபி சமமாக இருக்குது. எதுக்கு சமமாக இருக்குது? ஏஇ பை இசிக்கு சமமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தில் இந்த இரண்டு பக்கங்களின் விகிதமும் சமமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு எப்படி தான் இருக்கணும்? இணையாக தான் இருக்கணும். எனவே ஈக்குவல் டு 2 வந்திருக்கு. எனவே எது வந்து இணையாக இருக்கும்? டிஇ, டிஇன்றது இணையாக இருக்கும். எதுக்கு? பிசிக்கு இணையாக இருக்கும். எதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம்? தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை, தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை. சரியா, அந்த இதை நம்ம பயன்படுத்தி முடிச்சுருக்கோம். எதை முடிச்சிட்டோம்? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது இது, ரெண்டாவது முதல் இது மாதிரியே தான். முதல் படத்தை தான் திரும்ப இங்கே நம்ம மறைஞ்சிருக்கோம். இதில் அளவு மட்டும் நம்ம மாற்றி எழுத போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி வந்து 5.6, ஏடி வந்து 1.4. ஏடி வந்து 1.4 சென்டிமீட்டர், இந்த ஏபி வந்து எவ்வளோ இருக்கான்? 5.6 சென்டிமீட்டர் இருக்குது. அதுக்கடுத்தது ஏசி வந்து 7.2 சென்டிமீட்டர், ஏஇ வந்து 1.8 சென்டிமீட்டர். அப்போ ஏஇ இதானே? ஏஇ
இது எவ்வளோ இருக்குது? 1.8 சென்டிமீட்டர். இந்த ஃபுல் நீளம் ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த நீளம் வந்து எவ்வளோ இருக்குது? 7.2 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த அளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக 5.6 இருக்குது, இது வரைக்கும் 1.4 இல்லையா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? இந்த 5.6லேருந்து எதை கழிக்கணும், 1.4 கழிக்கணும். கழித்தோம்னா 2.4, அப்போ 4.2. இங்கே எவ்வளோ இருக்கும்? 4.2 சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் இதை பாருங்கள், இது முழுசாக 7.2 சென்டிமீட்டர் இருக்குது, ஏழுலேருந்து ஈ வரைக்கும் 1.8 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னா, இந்த 7.2லேருந்து 1.8 நம்ம கழிச்சிடலாம். கழிச்சிடலாமா? 7.2லேருந்து 1.8 கழிக்க போகிறோம். கடன் வாங்கணும் 12 8 கழித்தோம்னா 4 இல்லையா. இங்கே என்ன இருக்கும்? 6 இருக்கும். 6லேருந்து 1 கழிச்சா 5.4. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 5.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும், இந்த டிஇன்ற லைனு எதுக்கு இணையாக இருக்குன்னு நிரூபிக்கணும், பிசிக்கு இணையாக இருக்குன்னு நிரூபிக்கணும். அப்போ இந்த பக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பக்கங்களும் விகித சமமாக இருக்கணும் சரியா. இப்போ இந்த பக்கத்தோட விகிதத்தை கண்டுபிடிக்கலாமா? என்னது? AD/DP. AD/DP ஈக்குவல் டு ஏடியோட மதிப்பு 1.4, இதோட மதிப்பு 4.2. இப்போ நம்ம வகுக்க முடியுமா? வகுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் என்ன செஞ்சுக்கலாம், புள்ளி கடுத்து ஒரு டிஜிட் தானே இருக்குது, அப்போது 10/10 கொண்டு பெருக்கிடுவோம். 10/10 ஈக்குவல் டு 1.4 10 பெருக்குனா 14/4.2 10 பெருக்குனா 42. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? ரெண்டாவது ஏற்பாடு என்ன வரும்? 7×2=14, 2×4 2×2 7×7 3×7=21. அப்போ என்ன வந்திருக்கு? 1/3 வந்திருக்கு இல்லையா. இது வந்து 1வது ஆன்சர்னு எடுத்துக்கலாம். எதுக்கு? 2வது இதில் 1வது ஆன்சர் சரியா. இங்கே 7/7, அப்போ 1/3 இருக்குது. அதுக்கடுத்து இந்த பக்கத்தோட விகிதத்தை கண்டுபிடிக்கலாமா? என்னது? AE/EC. AE/EC ஈக்குவல் டு AE வந்து எவ்வளவு? 1.8/5.4. இதுவும் அதே மாதிரி தான், புள்ளிக்கடுத்து ஒரு நம்பர் இருக்குது. அப்போ எதை கொண்டு பெருக்கலாம் நம்ம? 10/10 கொண்டு நம்ம பெருக்கலாம். பெருக்கினா என்ன வரும்? 18 வருமா? 1.8 10 பெருக்கினா 18, 5.4 10 பெருக்கினா 54. எந்த வாய்ப்பாடு பயன்படுத்தலாம்? ரெண்டாவது வாய்ப்பாடு பயன்படுத்தலாமா? 9×2=18, 27×2=54. இப்போ 9வது வாய்ப்பாடு, 1×9 3×9=27. அப்போ என்ன வந்திருக்கு? 1/3. 1/3 ரெண்டாவது ஆன்சர். ரெண்டு எப்படி இருக்குது? சமமாக இருக்கா? இந்த பக்கங்களோட விகிதம் சமமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு எப்படி தான் இருக்கணும்? இணையாக தான் இருக்கணும் சரியா. இது என்னது? தெல்ஸ் தேற்றத்தின் மறுதலை. தெல்ஸ் தேற்றம்னா என்ன? இந்த இரு கோடுகளும் இணையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கங்களின் விகிதம் சமமாக இருக்கும். இதோட மறுதலை என்ன அப்படின்னா, இந்த பக்கங்களின் விகிதம், இந்த ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பக்கத்தோட விகிதம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? இணையாக தான் இருக்கும் சரியா. கீழே முடிவு எழுதிடலாமா? இப்போ பாருங்கள், 1 மற்றும் 2 ஒன்று என்னது? AD/DP ஈக்குவல் டு AE/EC. ரெண்டும் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/3 இருக்குது. விகிதங்கள் சமமாக இருக்குது. எனவே ரெண்டு விகிதமும் சமமாக இருக்கிறதுனால இது என்ன, எது வந்து இதாக இருக்கும்? இணையாக இருக்கும். படத்தை பாருங்கள், DE வந்து இணையாக இருக்கும். எதுக்கு இணையாக இருக்கும்? BC இணையாக இருக்கும். எழுதிடலாமா? தேர்ஃபோர் DE வந்து இணையாக இருக்கும். எதுக்கு இணையாக இருக்கும்? BC இணையாக இருக்கும். எதன்படி? தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை படி. தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை. மறுதலை படி ஓகேவா? அவ்வளோதான். என்ன செய்து பண்ணிட்டோம் நம்ம? அவங்க நிரூபிக்க சொன்னதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.